அகில இந்திய ஃபாரூப்ரா கட்சியினுடைய மாநில தலைமை செயற்குழு கூட்டம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. அதாவது 2016 முதல் இன்று வரை திராவிட முன்னேற்ற கூட்டணியில் ஃபார்வர்ட் பிளாக் இருந்து வருகிறது. எங்களுடைய கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளராக, இளைஞரணியுடைய தலைவராக இருந்த சுரேஷ் தேவன் அவர்கள் நமது நெல்லை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த நெல்லை பால் அவர்களும் கட்சிக்கு எதிராக, கட்சி எடுத்த முடிவுக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதிராக எடுத்த முடிவை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி கட்சிக்கு விரோதமாக நடைபெற்றிருக்கிறார்கள். கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து பலமுறை பல வாய்ப்புகள் கொடுத்தும் கூட கட்சியோடு அவர்கள் இணைந்து செயல்படவில்லை. அந்த அடிப்படையில் அவரை கட்சியில் இருந்த பொறுப்புகளிலிருந்து, அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் முழுமையாக நீக்கப்படுகிறார்கள். தூத்துக்குடி தெற்கு மாவட்டமும் நெல்லை மாநகர் மாவட்டமும் கூண்டோடு கலைக்கப்படுகிறது. வருகின்ற 10ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு 4 நெறி தொகுதியில் அகில இந்திய ஃபாரூப்பா கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம். அதேபோன்று 15, 16ஆம் தேதியிலும் 4 நெறி தொகுதியில் ஃபார்வர்ட் பாக்கின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வது என முடிவெடுத்திருக்கிறோம். அந்த இருவரையும், அந்த ரெண்டு மாவட்டத்தையும் கலைத்திருக்கிறது. சுரேஷ் தேவனும் நெல்லை பாலும் கட்சியில் இருந்த பொறுப்புகள் அனைத்திலும் விடுவிக்கப்பட்டு கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவர்களுக்கு நீக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர் ஜெயந்திக்கு நமது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை நமது கட்சியின் சார்பாக வரவேற்றிருக்கிறோம். வருகின்ற 30 அக்டோபர் தேவர் ஜெயந்தி அன்று நமது பொதுக்கூட்டத்தில் வைகோ அவர்களை வரவேற்க, வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு அவரை அழைத்திருக்கிறோம். அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். மதுரை நம்ம சான்சலர் அனுப்புங்க. ஆமாம், காலையில் பசுமுன் காலையில் வந்து கோரிப்பாளையம் தேவர் செல்ல மாலை போடுவார், அதை முடிச்சுட்டு பசுமுன் போகிறாரு. நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நீதிமன்றத்தை மதிக்கின்றவர்கள் தான் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை சேர்ந்த. அதாவது மதுரை விமான நிலையத்திற்கு பல ஆண்டுகளாக கேட்டு வருகிறோம். தேவரின் தேசபக்தி முன்னணியின் சார்பில் அனைத்து தேவர அமைப்புகளும் அன்று உங்களுக்கு தெரியும், மதுரையிலே விமான நிலையத்திற்காக தேவர் ஒரு நாள் பந்த் வைத்தோம். அது உங்களுக்கு மதுரை முழுவதும் பந்தாக இருந்தது, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பொழுது தேவரின் தேசபக்தி முன்னணி எதுக்கும் ஒரு முறை பிரதமரை சந்தித்து மனு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அமைப்பு தேவரின் பாதுகாப்பு பேர் அது சொல்லப்போனால் இன்னும் ஆஃப் த ரெக்கார்டாக சொல்ல எனக்கு உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் வெளியே நான் போக முடியல. பட் அதை ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இப்போ தேவர் ஜெயந்தி வருது, உள்ள நம்ம எலெக்ஷன் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, இப்படி இந்த பணியில் வேறு இருக்கும். ஆமாம், பிரதமர் சந்திக்கும்.
தலைமைக்கு ஒருவேளை பிரதமருக்கு தெரியல தெரியலன்னு சொல்லி அந்த அந்த கேள்வி வரக்கூடாதுன்னு நேரடியாக பார்க்கணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து சந்திக்கும் போது உங்கள் அகில இந்திய தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கு. கூப்பிட்டு போ, அதை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது அது வந்து யார் யார் முக்கிய தலைவர்கள்லாம் கூட்டு போகலாம்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அது டெல்லியிலே பார்க்கணும்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம்.